கர்நாடக சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் வார் ரூம் பல முக்கிய வியூகங்களை அமைத்து சிறப்பான வெற்றியை பெற்று தந்திருப்பதாக அம்மாநில முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரியும் காங்கிரஸ் தேர்தல் கட்டுப்பாட்டு அறை ஒருங்கிணைப்பாளருமான சசிகாந்த் தெரிவித்துள்ளார். அவருடன் நமது சிறப்பு செய்தியாளர் வசந்தி நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். காங்கிரசுடைய வெற்றி வெறும் வெற்றி மட்டுமல்ல, 135 இடங்கள் வென்று அறுதி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கப் போகிறது. காங்கிரசுடைய வெற்றிக்கு பல்வேறு அரசியல் வியூகங்கள் இருந்தாலும் முக்கியமான ஒரு காரணமாக பார்க்கப்படுறது இங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் வார் ரூம், அதாவது அவங்க கனெக்ட் ரூம் அப்படின்றத சொல்கிறாங்க. இந்த ரூமில் அதாவது பல்வேறு வியூகங்கள் அமைக்கப்பட்டு இதற்கு மூளையாக செயல்பட்டவர் அப்படின்னு பார்த்தோம்னா ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரியாக இருக்கக்கூடிய சசிகாந்த் செந்தில் அவர்கள் தான். இன்றைக்கி நம்ம அதாவது இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் முதல் முறையாக நியூஸ் 7 தமிழ் தான் இங்கே வந்து இங்கே கூடிய இந்த இங்கே கூடிய வார் ரூம் இங்கே கூடிய மக்கள்கிட்டலாம் பேசுகிறாங்க. எங்க கூடிய யங்ஸ்டர்ஸ் அதாவது ரொம்ப சுறுசுறுப்பாக இயங்கிட்டு இருக்கிறத நம்ம பார்த்தோம். அந்த வகையில் இப்போது வெற்றி கொண்டாட்டத்தில் இருக்கக்கூடிய அதாவது தேர்தலுக்கு முன்பும் தேர்தலுக்கு அப்புறமும் அந்த அதே இடத்துக்கு வந்து அவங்களுடைய வெற்றியை எப்படி நம்ம வந்து பார்க்கலாம் அப்படின்றதுக்காக வந்திருக்கோம். வாங்க அவங்ககிட்ட பேசலாம். வணக்கம் சார். அதாவது தேர்தலுக்கு முன்னாடி வந்த வார் ரூம் ரொம்ப பரபரப்பாக இயங்கிட்டு இருந்தது, இன்னைக்கு எல்லாரும் முகத்துலேயும் ஒரு ஒரு புன்னகை, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. எப்படி இருக்குது? அதாவது நீங்கள் டார்கெட் வந்து 150 அப்படின்ற டார்கெட்லேருந்து 135 அப்படின்ற ஒரு அறுதி பெரும்பான்மையை பெற்றிருக்கீங்க, அந்த உழைப்பு இப்போ அதுக்கு கிடைத்த வெற்றி எப்படி பார்க்குறீங்க? அஃப்கோர்ஸ் ரொம்ப டைட் ஒர்க் தான், பட் இந்த கிரெடிட் வந்து நாங்கள் எங்களுக்கு விரும்பன்றதுலாம் எனக்கு தெரியல. ஏன்னா கர்நாடகா மக்கள் வந்து டிசைட் பண்ணிட்டாங்க முன்னாடியே. அது அவங்க வந்து ஓவர்வெல்மிங்காக வெளியே வந்து ஓட் பண்ணி ஒரு கிளியர் மேண்டேட் கொடுத்தது, இந்த ஃபுல் கிரெடிட்டும் அவங்களுக்கு தான் போகணும். ரெண்டாவது, எவ்வளவோ பெரிய தலைவர்கள் எல்லாமே வந்து இந்த சின்ன சின்ன கேம்பெயினுக்கெலாம் நம்ம ஹெல்ப் பண்ணணுமா நம்ம பண்ணணுமான்லாம் கேள்வி கேட்காமல் அவங்க இறங்கி பண்ணது, ஆர்கனைசேஷனுக்குள்ளே எங்களுக்கு கிடைச்ச ரெஸ்பான்ஸு, அப்புறம் நிறைய யங்ஸ்டர்ஸ் அவங்க எல்லாருமே தே ஹவ் கம் ஆன் தேர் ஓன். ஸோ இதெல்லாம் சேர்த்து தான் ஒரு கலெக்டிவாக தான் இதை நாங்கள் எடுத்துக்கிறோம். இதுக்கு முன்னாடி நீங்கள் கர்நாடகாவில் ஐஏஎஸ் அதிகாரியாக இருந்திருக்கீங்க, அப்போது இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய நீட்ஸ் என்ன, இது தேவை என்ன, அவங்களுடைய சரியான பிரச்சனை அதை எப்படி அணுகணுன்ற அந்த பாயிண்ட்ஸ் தான் உங்களுக்கு இதுக்கு யூஸ் ஆச்சா? அது ஒரு அஃப்கோர்ஸ் நான் இங்கே இருந்ததுனால எனக்கு இந்த கல்ச்சர் தெரியும், மக்களுடைய பிரச்சனைகள் தெரியும், அவங்களுடைய லாங்குவேஜ் தெரியும், அது கண்டிப்பாக ஹெல்ப் பண்ண விஷயம்தான். பட் இங்கே வந்து பிரச்சனைகள் எப்படி இருந்ததுன்னா ரொம்ப ஆப்வியஸாக இருந்தது. இந்த 40% சர்க்கார்னு நாங்கள் சொல்கிறது வந்து ஒரு விளையாட்டுக்கு சொல்லலை, இதை வந்து எங்களை மாதிரி பல பேரை சொல்லி தான் அந்த இதுவே வந்தது. ஸோ நாங்கள் வந்து அதை கம்யூனிகேட் பண்ணோம், அவ்வளோதான், அது ஒரு விஷயமாக பண்ணோம். ஸோ இங்கே கர்நாடகாவில் கேம்பெயினுக்கு நரேட்டிவ் வந்து மக்கள் கொடுத்துட்டாங்க, அதை நாங்கள் கம்யூனிகேட் தான் பண்ணோம். குறிப்பிட்ட சில விஷயங்கள் சொல்கிறாங்க, அதாவது கர்நாடகாவில் இங்கே காங்கிரஸோட மேனிஃபெஸ்டோ அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த மேனிஃபெஸ்டோவில் குறிப்பாக 2000 ரூபாய் உதவித்தொகை, பெண்களுக்கு இலவச பேருந்து பயணம், இதெல்லாம் வந்து உங்களுடைய ஐடியா அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் நிஜமாலி உங்களோட ஐடியாவாக இருந்தால் எங்கேருந்து இந்த விஷயங்கள தோணுச்சு? எதுவுமே யாருடைய இண்டிவிஜுவல் ஐடியாவே கிடையாது. முதல்ல இவ்வளோ பெரிய எலெக்ஷன் பண்ணும்போது பல பேருடைய இன்புட்ஸ் அதில் இருக்குது. ரெண்டாவது, இந்த தடவை நாங்கள் மேனிஃபெஸ்டோன்னு சொல்லி ஒரு வழக்கமாக என்ன பண்ணுவோம்னா 50 பேஜ் 60 பேஜ் புக்கு கொடுப்போம், அதை நாங்கள் பண்ணலை இந்த தடவை. இந்த தடவை நாங்கள் என்ன பண்ணோம்னா ஒரு 5 கேரண்டி கொடுத்தோம், நாங்கள் வந்தால் இந்த 5 விஷயம் செய்ய போகிறோம். அந்த 5 விஷயத்தை வந்து ஒரு கார்டாக பிரிண்ட் பண்ணி அந்த கார்டை வந்து வீட்டுக்கு வீடு போய் கல்யாண பத்திரிக்கை எப்படி கொடுப்போம் அந்த மாதிரி ஒரு ஒரு வீட்டுக்கும் போய் பத்திரிக்கை வைக்கிற மாதிரி வச்சுட்டு வந்தோம். இதுதான் எங்கள் கேரண்டி. அதனால தான் எங்கள் மெசேஜ் வந்து ரொம்ப கிளியராக போச்சு. ஸோ மக்கள் இன்றைக்கி வந்து இந்த கேரண்டியை பற்றி பேசுகிறாங்க, இங்கே மாதிரி இல்லத்தரசிகளுக்கெல்லாம் 2000 ரூபாய் ஒரு கேரண்டி, மகளிருக்கு ஃப்ரீ பஸ் ஒரு கேரண்டி, நீங்கள் உங்கள் வேலை இல்லாத நீங்கள் ஒரு பட்டதாரியாக இருந்தால் உங்களுக்கு 3000 ரூபாய் ஒரு கேரண்டி, இந்த மாதிரி கேரண்டிகளை வந்து நாங்கள் செஞ்சோம். ஸோ அது ஒரு வித்தியாசமான விஷயந்தான். வழக்கமாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிவிட்டு அதை போயிடும், ஆனால் வீட்டுக்கு போய் அவங்களுக்கு சொல்லிவிட்டு அவங்க கையில் ஒரு கார்டு கொடுத்துட்டு வரும்போது அது வேறு விதமாக மாறுது. எப்படி இருக்குது வார் ரூம் ஃபஸ்ட்டு வேலை செஞ்சு உழைப்பு, அதுக்கு பிறகான அந்த உழைப்பு கிடைத்த வெற்றி, இது எப்படி பார்க்குறீங்க? ஸோ நீங்கள் ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி வந்தப்போ வார் ரூம் ஃபுல்லாக பீப்புள் வேர் ஆக்கியபைட், எல்லோரும் நிறையா அவங்கவுங்க ஒர்க்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தாங்க. ஸோ ஜெயித்த பிறகு வி டிட் நாட் எக்ஸ்பெக்ட் எனி திங், இப்போ எல்லாருமே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனில் வி ஆல் செட்டில். ஸோ எங்களோட பார்ட் இந்த இதில் கொஞ்சம் இருந்துச்சு, வி ஆர் ஹாப்பி ஃபார் தட். இது எல்லாத்துக்குமான வெற்றி. இது வந்து நாங்கள் எப்படி பார்க்குறோன்னா திஸ் இஸ் த விக்ட்ரி த்ரூ அவுட் இந்தியா அப்படின்னு தான் பார்க்குறோம். மோர் தேன் நாங்கள் இங்கே ஒர்க் பண்ணி நேற்று ரிசல்ட் வந்தோடனே தமிழ்நாட்டிலேருந்து எங்களுக்கு அவ்வளோ கால்ஸ் வந்துச்சு,
ஜெயிச்சிட்டிங்க இது ரொம்ப பெருமையாக இருக்குது. பிகாஸ் ஏன்னா சவுத் இந்தியாவில் ஃபுல்லாக இப்போது வந்துட்டு வேறு பார்ட்டிஸ் தான் ரூலிங்கில் இருக்காங்க. ஸோ எங்களுக்கு இது ஒரு ஸ்பெஷல் ஹாப்பி. ஏன்னா இந்த விக்ட்ரியில் நாங்களும் ஒரு சின்ன பார்ட்டாக இருந்திருக்கோம் அப்படின்றது. ஸோ இந்த 136 அப்படின்றது ஒரு 33 இயர்ஸ்க்கு மேலே ஆச்சு இந்த நம்பர் கொண்டு வர்றதுக்கு. ஸோ இது பீப்புள் வந்து இன்னும் காங்கிரஸை எவ்வளோ நம்புகிறாங்க அப்படிங்கிற ஒரு பார்வையாக தான் நாங்கள் பார்க்குறோம். இதுக்கப்புறம் நாங்கள் இதை எப்படி கொண்டு போக போகிறோம், இதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணணும், சார் சொன்ன மாதிரி வாட் இஸ் அவர் ரோல் அப்படிங்கிறத இங்கேருந்து நாங்கள் கற்றுக்குறோம். செகண்ட் திங், இங்கேருந்து எங்களுக்கு நிறைய வேரியேஷன்ஸ் தெரியுது இன்னும் என்ன மாதிரிலாம் நம்ம செயல்படலாம் அப்படிங்கிறது. ஸோ வி ஆர் லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் த 24 அண்ட் நெக்ஸ்ட் எலெக்ஷன்ஸ்லாம் எங்களோட பார்ட் என்ன இருக்கும் அப்படின்றது. ஸோ வி ஆர் வெரி ஹாப்பி. ஆக்சுவலாக லைக் தமிழ்நாட்டிலேருந்து இங்கே வந்துட்டு எங்களுக்கு வந்து எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. ஏன்னா இங்கே இருக்கிறவங்க நாங்கள் வரும்போது ஒரு பயத்தோடு அதெல்லாம் இருக்கும். ஆனால் இங்கே வந்தோடனே எல்லோரும் லைக் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் மாதிரி அவ்வளோ க்ளோஸாக எங்கள் பார்த்துக்கிட்டாங்க. இந்த பீப்புள் வந்து எங்களை அப்படி பார்த்துக்கிட்டாங்க, ரொம்ப நல்லபடியாக பார்த்துக்கிட்டாங்க. நாங்கள் ஆக்சுவலாக நிறைய விஷயம் இங்கே லேர்ன் பண்ணோம். இங்கே லைக் நம்ம நார்மலாக வந்து ஒரு விஷயம் ஒரு அரசியல் பண்ணோனாலே ஒரு எல்லோரும் ஒரு அந்த லீடருக்கு வந்து அந்த விஷயம் போய் சேராது. லைக் நாங்கள் என்ன பண்ணோம்னா டேட்டா அனலைஸ் பண்ணிவிட்டு அந்த கிரவுண்ட் லெவல் அந்த மக்களுக்கு போயிட்டு அந்த மக்களான கஷ்டத்தை ஃபஸ்ட்டு நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதை போயிட்டு நாங்கள் ஒரு கருவியாக தான் இருந்தோம். அதை போயிட்டு போய் லீடர்ஸ்க்கு வந்து அதை நாங்கள் கொண்டு போய் சேர்த்தோம். இந்த வெற்றி வந்து இதோடு நிற்காது, கண்டிப்பாக தொடரும். சவுத் இந்தியா கேட்டை லாக் பண்ணிட்டோம், சீக்கிரம் வந்து நார்த் இந்தியாவிலே போய் லாக் பண்ணுவோம்.